வெல்கம் டு ஜெனிஷ் மெடிசன் கார்டன்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் லாஸ்ட் வீக் எங்க மாடி தோட்டத்துல என்னென்ன காய்ச்சிருக்குன்னு பாக்கலாம். அதற்கான அறுவடையும் நான் உங்களுக்கு கடைசியில காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொய்யா மரம். இது வந்து ஒட்டு ரக மரம். அதுல ஏற்கனவே நான் காமிச்சிருந்த ஒரு 10 பிஞ்சுகள் கிட்ட இருக்குன்னு சொன்ன எல்லா கிளைகளிலுமே அந்த பிஞ்சுகள் எல்லாமே இப்ப பெருசா இருக்கு. இதுக்கு வெறும் மண்புழு உரம் மட்டும் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன், மத்தபடி வேற எதுவும் போடுறது கிடையாது. இது பாத்தீங்கன்னா பசலக்கீரை. அடுத்தது பாத்தீங்கன்னா குடமிளகாய். குடமிளகாயில ஸ்டார்டிங்ல ரொம்ப இலை சுருட்டல் நோய் இருந்துச்சு, அதுக்காக நான் வேப்பெண்ணெய் கரைசலும் 3G கரைசலும் யூஸ் பண்ணேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது வல்லாரை கீரை, நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி. முள்ளங்கி ரொம்ப சூப்பரா வந்துட்டு இருக்கு, பார்க்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நமக்கு கடைகள்ல போட்டி பாத்தீங்கன்னா முள்ளங்கி கீரை கிடைக்காது, நிறைய தடவை முள்ளங்கி கிடைக்கும், கீரைகள் கிடைக்காது. நம்ம வீட்டுல போடும் போது கீரைகள் நமக்கு சூப்பரா கிடைக்குது. முள்ளங்கி மாதிரி ஈஸியா வளரக்கூடிய செடி எதுவுமே கிடையாது. எல்லாருமே பிகினிங்ல ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாருமே முள்ளங்கியோட முள்ளங்கி வெண்டைக்காய் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அடுத்து புதினா. புதினாவும் நல்லா வந்திருக்கு, கூட ஒரு புதிய கிளை வந்து அதுல வந்து நிறைய இலைகளும் வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ரோஸ். ரோஸ் வந்து நான் பறிக்கவே இல்லை, ஒரு 8 ரோஸ் கிட்ட இருக்கு. எல்லா கிளைகளிலுமே வந்து மொட்டு வச்சு பூ வச்சுட்டு இருக்கு. டெய்லி எனக்கு பறிக்கிறதுக்கு மனசு இல்லாதனால நான் பறிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காயில டெய்லி எங்களுக்கு ஒரு 2-3 காய்கள் நாங்கள் பறிச்சிருவோம். டெரஸ்ல வந்து ஒரு 5 செடி கிட்ட நான் வச்சிருக்கேன், கீழே ஒரு 4 வெண்டைக்காய் செடி வச்சிருக்கேன். மொத்தமா சேர்த்து ஒரு 2-3 நாள் பறிக்கிற காய்கள் நம்ம பொரியலுக்கு ஆயிடும். இது பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் தான். இதுவும் இதுல ஒண்ணு மட்டும் நான் விதைக்காக விட்டு வச்சிருக்கேன். இது வந்து பாலக்கீரை. பாலக்கீரை நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா கேரட் இருக்கு. கேரட் வந்து நான் இப்போ வேற இதெல்லாம் மாத்தி வைக்கலான் இருக்க, அதுல வேர் போ ஈஸியா வளராதுன்றதுனால. அடுத்தது பாத்தீங்கன்னா சாமந்தி. சாமந்தி வந்து என்ன கலர்னு தெரியலன்னு சொன்ன போன வீடியோல, இப்ப நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு, என்ன கலர் வரும் தெரியல, ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஒயிட்டா இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும், ஒயிட் என்கிட்ட இல்லைன்றதுனால. இது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில நிறைய பூக்கள் இருக்கு, எல்லா இதுலயுமே பூக்கள் இருக்கு பாருங்க, எல்லோ கலர்ல அழகா இருக்கு பாக்குறதுக்கு. பந்தல் கட்டி விட்டு இருக்கேன் அதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை 2-3 தடவை அறுவடை பண்ணியாச்சு, இந்த தடவை நிறைய வந்திருக்கு. இது கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் பாருங்க எவ்வளவு காய்கள் இருக்கு, கொத்து கொத்தா இருக்கு பாருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, நான் அறுவடை வீடியோ காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு ஒரு காய்ச்சிருக்கு. மழையினால செடி சாஞ்சிருச்சு, நான் கொம்பு வைக்காததுனால சாஞ்சிருச்சு, கொம்பு கட்டி விடணும். இதுல வந்து சுரக்காயும் பீர்க்கங்காயும் இருக்கு. பீர்க்கங்காயில பூக்கள் நிறைய வந்திருக்கு, சுரக்காயும் பூக்கள் வர ஸ்டேஜ்ல இருக்கு. இது பீன்ஸ், இது பச்சை பட்டாணி, இது வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி மிளகாய். நான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்த பஜ்ஜி மிளகாயில விதை எடுத்து வச்சு போட்டிருந்தேன், அதுல ஒரு பஜ்ஜி மிளகாய் காய்ச்சாலும் ரொம்ப சந்தோஷம். வெண்டைக்காய் காய்ச்சிருக்கு பாருங்க. அடுத்து கத்திரிக்காய். கத்திரிக்காய்க்கே ஒரு நான் கிரவுண்ட்ல ஒரு 3 செடி வச்சிருக்கேன், இது டெரஸ்ல வச்சிருக்க ஒரு 3 செடி வச்சிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் செடி நல்லா காய்ச்சிருக்கு, ஒரு பூ கூட கீழே விழல, நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் குட்டியா இருக்கு பாருங்க, இன்னும் வளரல. இது வந்து புதினா. புதினா வந்து 2 வாரம் ஆச்சு நான் வச்சு, நல்லா துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பாவக்காய். பாவக்காய் பந்தல் பிடிச்சு மேல போயிட்டு இருக்கு, நிறைய பிஞ்சுகள் இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல பாவக்காய் பறிச்சிடலாம்னு நினைக்கிறேன், முடிஞ்சா நான் அறுவடை வீடியோ போடுறேன். நிறைய பூக்கள் இருக்கு. இப்ப நம்ம அறுவடை வீடியோ பார்க்கலாம், என்னென்ன காய்கள் நாங்க அறுவடை பண்றோம்னு பார்க்கலாம். இது வந்து நான் முத முதல்ல வாங்கின கத்திரிக்காய் செடி, நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 4-5 தடவை பறிச்சிருக்கோம், நல்லா டேஸ்டா இருக்கு. வெறுமே நான் வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை எப்பவுமே வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்கிற மாதிரியா தெளிப்பேன். அப்புறம் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை மண்புழு உரம் கொடுப்பேன், மற்றபடி வேற எந்த கேருமே நான் பண்றது கிடையாது. நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. இந்த மாவு பூச்சி மட்டும் வராம பாத்துக்கோங்க. கத்திரிக்காயில மாவு பூச்சி நிறைய வரும், அப்புறம் வந்து தண்டு துளைப்பான்னு சொல்லிட்டு ஒரு இது வரும், அதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. அதுக்காக நீங்கள் நீம் ஸ்ப்ரேலாம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலே மோஸ்ட்லி வராது. அப்படி அதுக்கு மீறி வந்துச்சுன்னா 3G கரைசல்னு சொல்லிட்டு நீங்கள் அது பண்ணலாம். பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு அதை அரைச்சி அதை வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், அது வந்து பூச்சிகள் வராது. அடுத்து மாடி மேலே போகலாம். மாடியில் வந்து வெண்டைக்காய் நம்ம அறுவடைக்கு ரெடியாக இருக்காது பார்க்கலாம். நமக்கு எப்பவுமே வெண்டைக்காய் வந்து நம்ம ஃபேமிலி ஒரு 4 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரு
எட்டுல இருந்து 10 செடிகள் வரைக்கும் இருந்தா நம்ம கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒன்று ரெண்டு காய்க்கும், அப்போ நீங்கள் சேர்த்து வச்சு சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொத்தவரங்காய், முடிஞ்ச அளவுக்கு சிஸ்ஸரோ இல்லை கட்டரோ யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கொத்தவரங்காயில் பார்த்தீங்கன்னா கூடவே நிறைய பிஞ்சுகள் கட்டாததுனால நாங்கள் கட்டர் யூஸ் பண்ணல, கையிலே எடுத்துட்டோம். கையில் எடுக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க, ஏன்னா கூட பிஞ்சுகள் வரும், இல்லாட்டா அந்த ஸ்டெம் கூட உடைய வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு ஆர்கானிக் கார்டனிங் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தி நம்ம லைஃப்க்கு, நம்ம லைஃப் ஸ்டைல மாற்றுறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இது. இது பாருங்க, ஒரு நாள் அறுவடை இது எல்லாமே. இது வந்து நாங்கள் முன்னாடி பறிச்சு வச்ச வெண்டைக்காய், அப்புறம் இந்த சிகப்பு கீரை கூட நாங்கள் அறுவடை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை நாங்கள் கத்திரிக்காய் இதே அளவு கத்திரிக்காய் பறிச்சிருக்கோம். இப்போல்லாம் கத்திரிக்காய் நிறைய காய்க்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். தொடர்ந்து பாருங்க. ஹாப்பி கார்டனிங்.